பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் மிக முக்கியமான கொஸ்டின் அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கியமான கொஸ்டினில் தோத்துருக்கோம். எப்பவும் போல தான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு போட்டிருக்கோம். நாளைக்கு தேர்வு இருக்குது, அதனால் மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை மட்டும் படிச்சினாலே கூட்டமானவருக்கும் ஒரு 50% மதிப்பெண் ஃபெயிலாகக்கூடிய மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சிந்து நகரத்தில் வீழ்ச்சிக்கான காரணம் ஜெண்ட் அவஸ்தை பண்டமாற்று முறை தாரை பற்றி அனைவரையும் உள்ளடக்கி மதமாக வைணவத்தை மாற்றிய ராமானுஜர் பங்களிப்பு பாண்டியரசின் பிரதான மாளிகையின் படையெடுப்பு பக்தி இயக்கத்தில் ரவிதாசின் பங்களிப்பு ஆளூர் தாமஸ் பண்றோர் சிறப்பு ரொம்ப முக்கியமான கல்வி சமூக சீர்திருத்த ராஜாராம் மோகனின் பங்களிப்புகளாகவே ஆங்கில இராணுவ அதிகாரி நீல் குறித்து குறிப்புரைக கோமியின் குறித்து சிறு குறிப்புரைக வேதகால இலக்கியங்கள் வரிசைப்படுத்துக இதன் காரணமாக மகாலட்சண்ட பேரரசின் அரியணை திருப்பி தந்தார் பால வம்ச ஆட்சி என்பது நாலந்தா பல்கலைக்கழக முக்கியத்துவம் இஸ்லாமிய இளைஞர்கள் இசைஞர்கள் அறிமுகப்படுத்திய இசைக்கருவிகள் விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது நாயக்க அரசர்கள் யாவை நிரூபிட காரணம் என்ன வராகன் என்றால் என்ன யூசுப்கான் குறிப்பு பண்டிதராமபாய் பெருங்குளம் ரிக்வேதம் கடவுள் கரிகாலன் குறிப்பு எல்லாவற்றிலும் கைலாசநாதர் கோயில் எல்லோரோ கைலாசநாதர் கோயில் கான்பூர் படுகொலை குறிப்பு முதலாம் முகமது பற்றி அறிந்து முகலாயர் காலத்தில் தமிழ் மொழி மட்டும் இலக்கியத்தின் வளர்ச்சி பற்றி எழுது கார்டஸ் முறை என்றால் என்ன இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன டெல்லி சுல்தானி ஆட்சி செய்த எது 4 அம்சங்களையும் உரிய காலத்திலும் வரிசைப்படுத்தி எழுதுங்க. மொத்தம் 30 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் 7 மார்க் 2 மார்க்கில். இதை மட்டும் படிச்சிங்கன்னா 7 கொஸ்டின் அட்டன் பண்ணும், கண்டிப்பாக அதில் 6 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த்ரீ மார்க்கு பார்க்குறோம், +1 ஹிஸ்டரி 3 மார்க்கில் இந்தியாவின் இடைப்பழக்கங்களை முக்கியத்துவ கூறுகளை கூறுக தொடக்க வேதகால நகரத்திற்கும் பின்வாதத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்தியாவில் மகாலட்சணின் படையெடுப்பு தாக்கம் கௌதம் புத்தரின் சதாகரின் சாதனை யுவான் சுவாங் குறிப்பு ராஜராஜ கடாராம் கண்டான் ராங் சக்சி தங்கடித்து போர் பக்தி இயக்கத்தின் விளைவு மராத்தரின் எழுச்சி பிரகதீஸ்வரர் கோயில் பற்றி எழுது ஹரப்பா பொருளாதாரத்து பங்களித்த தயாரிப்பு ரிக் வேதகால சமூகப்பிள்ளை கோடிட்டு காட்டுக கங்கை சோமலையில் இருந்த நரகத்தின் தோற்றம் சங்க காலத்தில் தமிழகத்தின் 5 திணைகள் யாவை இரட்டையாட்சி முறை குறித்து எழுதுக 1857 ஆண்டு புரட்சியின் விளைவுகளாகவே ரொம்ப முக்கியமான கேள்வி, மறக்காமல் அந்த கேள்வியை படிச்சுட்டு போயிருங்க. சுவாமி விவேகானந்தர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழ்நாடு தொழிலியல் துறையில் நடத்தப்பட்ட கிளடி ஆய்வு குறித்து சிறு குறிப்புரைக ஹரப்பா மக்கள் நம்பிக்கைகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டது தொடக்க வேத காலத்தில் புவியியல் பரவல்களை பட்டியலிடுக அசோகர் கலிங்க மீது படையெடுப்பு பற்றி நாம் அறிவது ரொம்ப முக்கியமான கேள்வி மினாண்டர் குறித்து நீவர் அறிவது எல்லோரும் மற்றும் எலிபண்டா நினைவு சின்னங்கள் குறித்து சிறு குறிப்புரைக குதிப்புனர் சிறுகுறிப்பாக 2 மலைச்சனன் அழைக்கப்பட்டவர் யார் அக்பரது மான்சப்தாரி முறை பழவேற்காடு 1856 வேலூர் பற்றி எழுது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி 1806 1857 இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். மொத்தம் 28 கல்வி 3 மார்க்கில் இருக்குது, இதை மட்டும் மறக்காமல் படிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைவ் மார்க் வந்து எப்பவுமே கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க, அதனால் வந்து 5 மார்க் கொஞ்சம் லென்த்தி எடுத்திருக்கேன். திட்டமிட்ட நகரான கரப்பா மோஞ்சரை பற்றி எழுதுக புத்திரின் எண்வெளி பாதை கலப்புறவர் என்பவர் யார் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலின் கட்டிடக்கலை மேலாண்மை விளக்க வாசனை மேம்படுத்த பாண்டியன் எடுத்த நடவடிக்கை பக்தி இயக்கத்தின் சிறப்பியல்பு வருவாய் நிர்வாகத்தில் ஜெர்ஷா அக்பரது முன்னோடி குஷனர் காலத்தில் கலையும் இலக்கியமும் ஆங்கிலிக்கு எதிரான படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கல்வி வடைந்தால் நிலை குறித்து யுவான்சாங் கருத்து ஆங்கில கிழக்கிந்த நிறுவனத்தின் கீழ் கல்வி முறை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது சிந்து நகரிகம் ஏன் கரப்பா நகரம் என அழைக்கப்பெற்றது தமிழ்நாட்டின் பெருங்கா கற்கால அகழ்வாயிடம் பற்றி எழுது மௌரிய பேரரசு பற்றி நாம் அறிவதும் சான்று குப்தர் கால பண்டைய இலக்கிய பொற்காலம் விவரிக்கவும் கஜினி முகமதியும் கோரி முகமதியும் வழி ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டுக ஹர்ஷரின் வடஇந்திய படைப்பு குறித்து எழுதுக சோழர் ஆட்சியில் எழுதிய சமூக சமய பண்பாட்டு சூழலை பதிவு செய்க விஜயநகர ஆட்சியர்களின் ஆட்சி முறை பற்றி விவரிக்கவும் அவங்கசீப்பின் தக்கான கொள்கை எவ்வாறு மோலய பேரரசின் அழிவுக்கு வழிவகுத்தது முலாம் பாஜிரா வாழ்க்கை இந்தியாவில் போர்ச்சுகீசின் வருகையினால் ஏற்பட்ட தாக்கம் வெள்ளைச்சி அறிமுகப்படுத்த துணைப்பட திட்டத்தின் ரொம்ப முக்கியமான கல்வி வெள்ளைச்சி துணைப்பட திட்டம் இந்திய வரலாற்றில் 18 நடைபெற்ற 5 காலக்கோடு இந்தியாவின் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் பல்லவர்களின் வாணிகம் மற்றும் கப்பல் சார்ந்த செயல்பாடு சங்ககாலத்தை தொடர்ந்து உடனடியாக வர்த்த காலத்தை சேர்ந்த வணிகங்கள் மற்றும் தொலைதூர வணிகம் பற்றி எழுதுக வரலாற்றுக்கு முந்தைய இந்திய நிகழ்வு 1801 ஏற்கனவே சொல்லிட்டோம் அது 5 மார்க்லேயும் இருக்குது 2-3 மார்க்லேயும் இருக்குது இந்தியாவில் கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள் ஆற்றிய பணி போ மாமு ஆரம்பத்தில் ஏற்பட்ட அறிவு மலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குடிமை மற்றும் நீதி நிறுவனங்கள் ஏற்படுத்த சீர்திருத்தம் பாபர் வரலாற்று நடந்த முக்கிய நிலை இதன் 5 காலக்கோடில் வரைந்திருக்கு இவ்வளோதாங்க 14 வந்து 5 மார்க் 33 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் மாணவ மாணவிகள் இதை மட்டும் நீங்கள் படித்து மிக அதிகமான மதிப்பெண் பெற நம்முடைய தலைநகர் சேரன் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்